Good morning friends, welcome to Victoria of the Kitchen. இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் பண்ணிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக வந்து நான் வந்து இங்கே துவரம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். துவரம் பருப்பில் தான் இது நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோங்கிறத இப்போ பார்க்கலாம். துவரம் பருப்பு சுத்தமாக கழுவிட்டு இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மசி அரைக்கக்கூடாது, இந்த குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் பருப்பு மட்டும் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம இப்போ என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே அந்த மாவில் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதில் வந்து நீங்கள் தேங்காய் வேணாலும் திருவி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, அந்த தேங்காய் திருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உருண்டை வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை நம்ம இப்போ இட்லி பானையில் ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நான் இந்த மாதிரி உருண்டையாக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். தட்டில் இது உள்ளே வச்சிடலாம், ஸ்டோவ் ஆன் பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம், நல்லா ஆவி வந்து வேகட்டும். உருண்டை வெந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ உருண்டை குழம்பு பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு வாணல் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பத்து பல்லு பூண்டு வச்சுருக்கோம், அரிய விலை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பூண்டெல்லாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துறேன். நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஏன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும் அதிகமாக. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து நான் சாம்பார் பொடி 1 சின்ன ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வதக்கி இல்லாத இப்போ கரைச்சி வச்சுருக்கா புளி தண்ணியில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம்.
அப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிடலாம். இப்போ குழம்பு பவுலில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருண்டை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளும் டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருண்டை வந்து இதில் நல்லா ஊற ஊற கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் நம்ம சாப்பிட்ணும், உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது. இப்போ சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்டோரியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.